இதை எப்படியே கலைச்சிட்டு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது இங்க நடந்தது எங்க நாடு இலங்கையில நடந்த ஒரு விஷயம். அதாவது பாத்தீங்கன்னா இரத்தினபுரின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? இரத்தினபுரி கேள்விப்பட்டிருக்கேன். எங்க இருக்கு? நம்ம நாடுலாம் இருக்கு. நம்ம நாடுலாம் எங்க இருக்கு? நம்ம நாடுலாம் இருக்கு. எங்க இருக்கு? சரி பரவாயில்ல, தெரியாது தெரியும். சரியா? ஓகே. இரத்தினபுரி என்று அழைக்கப்படுகின்ற அழகிய ரத்தினங்கள் சேர்ந்த ஒரு இடம் சொல்லலாம். சரி, ஏன் கூட்டம் ரத்தினபுரியா? நம்ம ரத்தினபுரியில வந்து ஒரு கல் ஒன்று கண்டுபிடிச்சிருவாங்க. கல் பாறாங்கல் எல்லாம் இல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா நீலக்கல், நீல மாணிக்க கல்னு சொல்லப்படுகின்ற ஒரு மாணிக்கக்கல் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு கல் இல்ல, பேர்லயே இருக்குதான ரத்தினபுரி நாங்க ரத்தினகற்கள் அது கிடைக்கிறது. இது நீல மாணிக்க கற்கள், அதாவது உலகிலே விலை உயர்ந்த கற்கள். இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட மாணிக்க கற்கள் இருக்குதானே, இந்த அளவுல கண்டுபிடிச்சிருப்பாங்க, இந்த அளவுல கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா 510 கிலோ, 510 கிலோ அப்படியே கற்களினுடைய திறன் சொல்றாங்க தானே. அந்த கற்களை எடுத்து வந்து எல்லாம் பட்டதடி எடுத்ததுக்கு அப்புறம் தானே அது வந்து இதாகும். ஒரு விவசாயி, அதாவது தோட்ட வேலை செய்யற தங்கட வீட்டுக்கு பின்னாடி கிணறு வெட்டிருக்காங்க. கிணறு வெட்டமா டங் டங்னு கொத்து போடுது. இந்த வேலை எனக்கு பிடிச்சிருக்கு. ஏற்கனவே நாங்க இதே மாதிரி ஒரு விஷயம் காய்ச்சிக்கோ தெரியுமா, வீட்டுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு தேவைக்காக தோண்டிட்டு இருந்தோம், அவனுக்கு அது கிடைச்சது. ஆமா, அந்த மாதிரி இப்படி ஏதாவது வீட்டுக்கு பின்னால தோன்றவனுக்கே கிடைக்கும். நீங்க உங்க வீட்டுக்கு பின்னால தண்ணி அடிதான் குப்பதான் இல்ல, அடியும் விழும், அடியும் விழும், நடுமுத்தத்துல கிணங்களா எடுக்கிறான் செய்யணும். அப்ப பாத்தீங்கன்னா அந்த மனுஷன் என்ன செய்யணும், கிணறு வெட்டிட்டு இருக்கு, கிணத்துல டங் டங் அதை கூடாலே மண் வெட்டிலே சத்தம் கட்டு, சத்தம் கட்டு, சத்தம் கட்டணும், என்னடாது சத்தமா கிடக்கு அப்படின்னு சொல்லி மனுஷன் தூக்கி பாத்துருக்கு. பெட்டிய கல், ஒருவேளை ரத்தினபுரிண்டா கல்லு தானே, கல்லு பூமி தானே, என்ன கல்லா இருக்க போதும் அப்படின்னு சொல்லி தூக்கி கிளறு கிண்டி பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. நீல கலர்ல நீல மாணிக்க கற்கள். அப்போ மனுஷனுக்கு தெரியாது, ஒரு தரகருக்கு விக்கிறதுக்கு தரகரை கொண்டு போனா போலான் தரகர் சொல்லியிருக்கு, நிப்பாட்டு நிப்பாட்டு, இது மிகப்பெரிய சாமான் கிடைச்சிருக்கு, இது நீல மாணிக்க கற்கள், உலகிலே அதிக விலை கொண்டது, அதுவும் இதுவும் 510 கிலோண்டா, இது எங்கேயோ இருக்கு இல்லை. நாம வந்து முக்கிய வேண்டிய அதிகாரிகளுக்கு அறிவிப்போம், அறிவிச்சு அதிகாரிகள் அதிகாரிகள் வந்து எடுத்து பார்த்தா 510 கிலோ, உலகத்திலே இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கள்ல விலை கூடின கல்லுமதான் பெரிய கல், உலகத்திலேயே உலகத்திலேயே. இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க விஷயம் அப்படி எல்லாரும் சேவணி தள்ளுறாங்க, இலங்கையில கிடைச்சிருக்கு மாணிக்கக்கல், எத்தனை புரியல அங்க இங்க அப்படி கல் என்ன செய்யறாங்க. இப்ப எல்லாம் எடுத்து பார்த்தா நீல மாணிக்கக்கல் உள்ள அதிக உயர்ந்த விலை கொண்டது, 510 கிலோ, எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 512 கிலோ தானே? 510 கிலோ, 512 கிலோ. சரியா, உண்டுக்கும் ஒரு 1 லட்சம் போட்டாலும் 500 லட்சம் உங்க வாஞ்சு ஓடி, அஞ்சு ஓடி, அஞ்சு ஓடியா இலங்கை காசுக்கு? ஓகே, 2000 கோடி. எப்படி ஒரு கோடி அப்பு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் உள்ளதே? 2000 கோடி இலங்கை காசுக்கு வந்து உண்மையிலேயே உண்மையா? என்ன அப்படி பார்த்தா நம்ம கடன் எல்லாம் அடைச்சு எங்க நாடு வந்து செழிப்பாயிரும். இத்தனை ஓடி எண்டைகள்ல என்ன கடன் உங்களுக்கு இருக்கு? எங்க நாட்டு கடன் சொல்றேன், நாட்டு கடன் பத்தி நானே கவலைப்படுற முக்கியம் நாங்கள் கவலைப்படுற மாதிரி தெரியல. இலங்கை அரசாங்கம் தலையிட்டு, தம்பி ராசா உனக்கு பாதிதாரண்டா, எனக்கு பாதிதாரப்பா, அப்படி டீல் போட்டிருப்பாங்க. வந்து என்ன நாட்டை பத்தி முழுசா தெரியலையே எனக்கு, இதை பத்தி தெரியாத பூ. சரி ஓகே, அப்போ தப்பிக்கிறதுக்கு வழி போறீங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுதப்பு. அப்ப பாத்தீங்கன்னா விக்கிறதுக்கு ஏலம் எல்லாம் விட்டுருக்காங்க. ஏலம் விட்டா பார்த்தா ஒரு இடத்துல கவிட்டு போறதுக்கு கொஞ்சம் பிளான் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஆளுங்க அந்த ஊசி கொடுக்குறாங்களே, அவங்க தானே அவங்க ஊசி கொடுத்தால இந்த கல்ல கொண்டு போகும் மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. அவள ஊசி வருது வந்துட்டே இருக்கு வந்துட்டே இருக்குன்னு யோசிச்சுட்டே இருந்தேன், என்னடா பல்லாதே புளியா ஊசி சும்மா வருதேன்னு பார்த்தா கல்ல கொண்டு போக பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா இருந்தாலும் காசு கொடுக்காம விடல, அது நல்லா விட்டாங்க. ஆனா இப்ப இன்னொரு விஷயம் என்னடா, இதே ட்ரெண்டிங்ல உள்ள விஷயம் தான், இன்னொரு கல்லு கண்டுபிடிச்சாங்க நேற்று ரைட். ஆனா அந்த கல்லு வந்து இந்த அளவுக்கு இல்ல, அதே நீலரத்தின கல் தான். ஆனா அந்த கல்லு பாத்தீங்கன்னா 80 கிலோ, 80 கிலோ.
இல்ல அப்படி ஒரு கனவு வீட்டுல இருந்த இடத்துலயும் சாப்பிடலாம்ன்றது கணக்கு போட்டு பார்த்தேன். இப்ப இருந்த இடத்துல சாப்பிடுறீங்க நானு பாத்தீங்க வெளுமெண்டா சாப்பிடுறீங்க. சரி பரவாயில்ல விடுங்க விஷயத்துக்கு. அப்ப அந்த கல்ல பாத்தீங்கன்னா படுத்துட்டாங்க. இப்ப கவிட்டு போறோம் யாருன்னு தெரியாது. பெரிய பெரிய போட்டி நடந்துட்டு இருக்கு. கவிட்டு போறப்பறம் என்ன தெரியாது, ஒருவேளை டிராகன்கள் எல்லாம் கவிட்டு போகும் போல அந்த காணொலி இருக்கு பாத்துட்டு வருவோம். 40 கோடி ஆண்டுகளுக்கு முதல் உருவாகிய உலகிலேயே மிகப்பெரிய நீலக்கல் இரத்தினக்கல் தொகுதியுண்டு. இரத்தினபுரியில் ஒரு தோட்ட வேலை செய்கின்றவருடைய வீட்டின் பின்புறமாக கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இரத்தின கற்கள் அதிகம் காணப்படுகின்ற இரத்தினபுரி பகுதியிலுள்ள அவருடைய வீட்டின் பின்னால் கிணறு தோண்டும் பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்ததாம். அப்போது இந்த இரத்தினக்கல் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கல்லின் எடை சுமார் 510 கிலோக்களாக காணப்படுகின்றது. இரத்தினக்கல்லினுடைய அளவீட்டு முறையில் குறிப்பிடப் போனால் 25 லட்சம் கரட்களாக காணப்படுகின்றது. இந்த 510 கிலோகிராம் எடை கொண்ட இந்த கல் கண்டறியப்பட்டவுடன் விசித்திரமான ஒரு பொருள் என்று நினைத்து அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து விரைந்து அதிகாரிகள் அதனை சுத்தம் செய்து பார்க்கின்ற போது உலகிலேயே அதிக விலை கொண்ட கல்லும் உலகிலேயே அதிக எடை கொண்ட கல்லும் இதுதான் என்பதை உறுதி செய்தார்கள். இரத்தினக்கற்கள் அதிகம் காணப்படுகின்ற இரத்தினபுரி பகுதியானது இலங்கையின் இரத்தினத்தின் தலைநகர் என்று கூட சொல்லலாம். இந்த பகுதியிலே பல விலை மதிப்புமிக்க இரத்தினக்கற்கள் கடந்த காலங்களிலும் கண்டறியப்பட்டுள்ளன. நீலக்கற்கள் உள்ளிட்ட விலை மதிப்புமிக்க இரத்தினக்கற்கள் ஏற்றுமதியில் இலங்கை முன்னிலையில் உள்ள நாடு என்று சொல்லலாம். கடந்த ஆண்டு மட்டும் இலங்கை 50 கோடி அமெரிக்க டாலர்கள் மதிப்பிலுள்ள இரத்தினங்கள், பட்டை தீட்டிய வைரங்கள் மற்றும் நகைகளை ஏற்றுமதி செய்திருந்தது. ஆனால் இங்கே கிடைக்கப்பெற்ற ஒரு கல் மாத்திரம் 510 கிலோகிராம் எடை கொண்டிருக்கின்றது. இலங்கை ரூபாவில் சுமார் 1500 கோடிகளுக்கும் அதிகமாக கிடைக்கப்பெறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுவரையில் இலங்கையிலென்ன உலகிலேயே கிடைத்த மிகப்பெரும் இரத்தினக்கல் தொகுதியாக இது அறியப்படுகின்றது. இந்த இரத்தினக்கல் தொகுதியானது சுமார் 40 கோடி ஆண்டுகளுக்கு முன் உருவாகியிருக்கலாம் என்று அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் அடுத்தபடியாக அதே இரத்தினபுரி மாவட்டத்திலே 80 கிலோ எடை கொண்ட இரத்தினக்கல் தொகுதியொன்றும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது.